கல்லீரல் வியாதிக்கு முன்னாடி சில சமயத்தில் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும்பொழுதும் மஞ்சக்காமாலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரத்தங்கள் இருக்கு இல்லைங்க, அணுக்கள் இருக்கு, ரத்த அணுக்கள் இருக்கு. அந்த ஹீமோக்ளோபின்ல வந்து என்ன இருக்கு, அயன் இருக்கு. அந்த அயன் வந்து மோதும் பொழுது, அது உடையும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ரத்த அணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுதும் மஞ்சக்காமாலை வரலாம். கண்ணில் மஞ்சளாக தெரியாது. இதைத்தான் கிராமங்களில் என்ன சொல்லுவாங்க, இது வெள்ளை மஞ்சக்காமாலைன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக மஞ்சக்காமாலைன்னா கண்ணில் பார்த்தா மஞ்சளாக இருக்கும், அதான மஞ்சள் காமாலைன்னு சொல்கிறோம். ஆனால் ஹெப்படைட்டிஸ் பிங்கிறது வந்து, இப்போ மழை காலத்தில் வந்து என்னாகும், எலி இருக்கக்கூடிய சிறுநீர் வந்து அந்த தண்ணியில் பட்டுரும். அந்த தண்ணியில் நம்ம நடந்து போகும்போது நம்ம காலில் வந்து அந்த எலியினுடைய சிறுநீர் நம்ம காலில் பட்டுருச்சு அப்படின்னா, நம்ம காலின் மூலமாக அந்த கிருமி வந்து மேலே வந்து லிவரை பாதிக்கும், அதனாலையும் மஞ்சக்காமாலை வரும். இதனால் எப்படி சார் உயிரிழப்பு ஏற்படுது? ஈவன் கேன்சர் நோயில் கூட மஞ்சக்காமாலை வரும். அப்ப கேன்சர் நோய் வந்துச்சுன்னா உயிரிழப்பு வருமா வராதா? மருத்துவர் நேரில் போய் பார்க்கணும் தேவையே கிடையாது. இப்ப எல்லாம் வந்து போன்லயே நம்ம பேசி கேட்டுக்கலாம், இல்ல டெலிபோன்ல கேட்டுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சொல்லலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். இதுதான் அடிப்படையே. அறிகுறிகள் வரும் பொழுது, உடம்புல பிரச்சனைகள் வரும் பொழுது மஞ்சக்காமாலையால் சமீபத்தில் உயிரிழப்பானது அதிகமாக ஏற்பட்டு வருகிறது. அதன் காரணங்கள் என்ன, அதன் அறிகுறிகள் என்ன என்பதை குறித்து மருத்துவர் பூபதி ஜான் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த மஞ்சக்காமாலையின் அறிகுறிகள் என்ன, அதன் காரணங்கள் என்ன, மஞ்சக்காமாலை எதனால் ஏற்படுகிறது? இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஆன்சர் வரணும் இதுக்கு, இந்த கேள்விக்கு. பட் இருந்தாலும் சொல்கிறேன், மஞ்சக்காமாலை அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சங்கிறது வந்து பொதுவாகவே வந்து ஒரு பித்தம், அதைத்தான் வந்து நம்ம மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவோம். அந்த பித்தம் வந்து எங்கே உருவாகுது அப்படின்னா, கல்லீரலில் உருவாகுது. அப்போ கல்லீரல் வந்து நம்ம மனிதனுடைய வலது பக்கம் இருக்குது, அதாவது தொப்புளுக்கு மேலே வலது பக்கத்தில் தான் கல்லீரல் என்கிற உறுப்பு இருக்குது. அந்த கல்லீரல் உருவாகக்கூடிய ஒரு திரவம் தான் வந்து பித்தம்னு சொல்கிறோம். அதை ஆங்கிலத்தில் பிலுருபின் அப்படின்னு சொல்லப்படுறோம். அது பித்தம் வந்து அங்கே உருவாகுது. ஏன் பித்தம் வேணும் அப்படின்னா, உடம்புல வந்து நம்ம கொழுப்பான பொருள்கள் சாப்பிடும் பொழுது அந்த கொழுப்பை ஜீரணம் செய்ய, அதை வந்து செரிக்க அந்த பித்தம் தேவைப்படுகிறது. அப்போது கல்லீரலில் எந்தெந்த பிரச்சனைகளெல்லாம் வருமோ அவங்களுக்கெல்லாம் மஞ்சக்காமாலை வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ கல்லீரல் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் மஞ்சக்காமாலை வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்கள், இப்போ கல்லீரல் இன்ஃபெக்ஷனாலே வரும். இன்ஃபெக்ஷன் என்ன, பாக்டீரியா அப்படிங்கிறனாலையும் வரலாம், வைரஸ் என்கிற கிருமி தாக்குனாலும் வரலாம், இல்லை லெப்டோஸ்பைரோசிஸ் என்கிற கிருமி தாக்கும் பொழுது வரும். அது மட்டும் இல்லாமல் கல் வந்து அடைச்சிக்கிச்சு, பித்தம் வர்ற வழியில் கல் அடைச்சிருச்சுனாலும் மஞ்சக்காமாலே வரலாம், இல்லை கேன்சர் போன்ற கட்டிகள்னாலே வரும், மற்ற இன்ஃபெக்ஷன்னாலே வரும். ஈவன் இப்போ இருக்கக்கூடிய நம்ம கொரோனா வியாதியெல்லாம் வந்துட்டு போச்சு, அந்த கொரோனா வியாதி அதிகமாக உடலில் பரவும் பொழுது கூட கல்லீரல் பாதிப்பு வரும் பொழுது மஞ்சக்காமாலே வரும். அப்போ அடிப்படையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கல்லீரலில் எந்தெந்த வியாதிகள்லாம் வருமோ அந்தந்த வியாதிகளுக்கெல்லாம் மஞ்சக்காமாலை வரும் என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சார், இதன் அறிகுறிகள் என்ன சார்? மஞ்சக்காமாலையினுடைய அறிகுறி என்னென்னா, நம்ம எப்படி தெரியும் அப்படின்னா, அறிகுறி வர்றதுக்கு முன்னாடியே உடம்புல சில மாற்றங்கள் வரும், அது ரொம்ப முக்கியம். அது பேர் ப்ரோட்ராமல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னா, அறிகுறி வர்றதுக்கு முன்னாடி, ஒரு வாரத்திற்கு முன்னாடியே சில அறிகுறிகள்லாம் வரும். என்னென்னா, உடம்பு வலி இருக்கும், டயர்டாக இருப்பாங்க, அப்புறம் மசில்ஸ் எல்லாம் வலிக்கும், ஜாயிண்ட்டு வலிக்கும், அப்புறம் வந்து வயிறு வந்து பசி எடுக்காது, ஜீரணமாகாது, நாக்கு கசப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து மஞ்சக்காமாலை வருவதற்கு முன்பு வரக்கூடிய அறிகுறிகள். ஒன்று, ஒன்ஸ் மஞ்சக்காமாலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கண்ணில் மஞ்சளாக இருக்கும், யூரின் போனால் மஞ்சளாக போகும், சில பேர்த்துக்கு மோஷன் போகும்போது யூஸ்வலாக மோஷன் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், ஆனால் மஞ்சக்காமாலை அதிகமாக வந்தவங்களுக்கு மோஷன் வந்து மஞ்சள் கலரில் இருக்காது, பழுப்பு கலரில் இல்லை கிரே கலரில் இருக்கும். அது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. அப்போ நார்மலாக நம்மளுக்கு போகிறது வந்து மஞ்சள் மோஷன், ஆனால் மஞ்சக்காமாலை வந்தவங்களுக்கு கொஞ்சம் கிரே கலரில் இருக்கும், பழுப்பு கலரில் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் முக்கியமான அறிகுறிகள். இந்த மஞ்சக்காமாலை வர்றதுனால் உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படுமா? கண்டிப்பாங்க. அதாவது வந்து இப்போ உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்போ கல்லீரல் அப்படின்னு சொல்லப்படுறோம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், கல்லீரல் தான் பித்தம் உருவாகிறது. கல்லீரலில் எந்த பிரச்சனையெல்லாம் வருதோ அவங்களுக்கெல்லாம் மஞ்சக்காமாலை வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன்.
அப்போ கல்லீரலோடு எல்லா உறுப்புகளும் தொடர்புடையது. கல்லீரலோடு என்ன தொடர்புடையது? குடல் தொடர்புடையது, சிறுநீரகம் தொடர்புடையது, இருதயம் தொடர்புடையது, மற்ற இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் தொடர்புடையது. இது வந்து கல்லீரல் வந்து ஃபேக்ட்ரி, சென்டர் ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் தொடர்புடையது. என் மூளை தொடர்புடையது, காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் தொடர்புடையது, இது எல்லாமே தொடர்புடையது. அப்போ கல்லீரல் ஒன்று பாதிப்பு வரும் பொழுது அது ஓரளவுக்கு பாதிப்பு வரும்போது நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த பாதிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை ரொம்ப அதிகமாக போயிருச்சு அப்படின்னா என்னாகும்? உடனே கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், உடனே வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரும், ஈவன் மூளையில் பிரச்சனை வரும், ஈவன் நுரையீரல் எல்லாம் பிரச்சனை வரும், காலில் நீர் கோத்துக்கும், வயிறு வீங்கிரும், இது போன்ற எல்லா பிரச்சனைகள் வரும். அப்போ கல்லீரல் வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ மஞ்சக்காமாலை நோய் வரும் பொழுது அதை சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நம்ம சரியாக நம்ம டயக்னோஸ் பண்ணி டாக்டர்கிட்ட போய் நம்ம வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பாதிப்பு வந்து ஈவன் மரணம் கூட நம்மளுக்கு வருவதற்கு வாய்ப்பு. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கல்லீரலில் ஏற்படுற நோயினால் மட்டும்தான் மஞ்சக்காமாலை ஏற்படுமா, இல்லை வந்து இது கூட இந்த ஹெப்படைட்டிஸ் பிசிஇ அந்த மாதிரியோட இதுக்கும் ரிலேட்டடான இருக்கும் போது மஞ்சக்காமாலை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்களே? இல்லை, இப்போ எப்படின்னாங்க, இப்போ அந்த கல்லீரல் இந்த எப்படி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ பிசிடி இதெல்லாம் வந்து ஒரு வைரஸ். எப்படி கொரோனா காலத்தில் அது வந்து நம்ம வைரஸ் இருக்குதோ அந்த கிருமி, அதே போல் ஹெப்படோ வைரஸ் என்று சொல்லக்கூடிய வைரஸ் நாளினுடைய பிரிவுகள் தான் ஏபிசிடி. இந்த வைரஸ் என்ன பண்ணுது, குறிப்பாக கல்லீரலை போய் தாக்குது. அப்போ கல்லீரல் தாக்கும் பொழுது கல்லீரல் தான் பித்தம் உருவாகிறது, அதனால் மஞ்சக்காமலை உருவாகிறது. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்று கேள்வி கேட்டீங்க, கல்லீரலில் வியாதி வந்து மட்டும்தான் மஞ்சக்காமலை வருமா அப்படின்னா இல்லை. கல்லீரல் வியாதிக்கு முன்னாடி சில சமயத்தில் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும்பொழுதும் மஞ்சக்காமலை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரத்தங்கள் இருக்கு இல்லைங்க, அணுக்கள் இருக்குது, ரத்த அணுக்கள் இருக்குது. அந்த ஹீமோக்ளோபினில் வந்து என்ன இருக்குது, அயன் இருக்குது. அந்த அயன் வந்து மோதும் பொழுது, அது உடையும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட இரத்த அணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுதும் மஞ்சக்காமலை வரலாம். ஒன்று, கல்லீரலில் வந்து நம்ம பித்தம் உருவாகுது, பித்தம் உருவாகி அது குடலுக்கு போகும். குடலுக்கு போகக்கூடிய அந்த பாதையில் அடைப்பு வரும்போது அந்த பித்தம் கீழே இறங்காமல் குடலில் இறங்காமல் அடைப்பு வந்தாலும் மஞ்சக்காமலை வரும். இது ரொம்ப முக்கியம். அப்போது கல்லீரலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இரத்த பிரச்சனையினால மஞ்சக்காமலை வரும், கல்லீரலிருந்து வெளிவரக்கூடிய பித்தமானது அடைபட்டாலும் மஞ்சக்காமலை வரும், கல்லீரல் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் மஞ்சக்காமலை வரும். ஸோ இந்த மூன்று காரணத்தினாலும் மஞ்சக்காமலை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்கெல்லாம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது சார்? இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் பினா அதுக்கு ஒரு டைப்பில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லை வந்து எல்லாத்துக்கும் இந்த மஞ்சக்காமலைக்கும் சேர்த்து அந்த ஹெப்படைட்டிஸ் பி ஏசி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தானா, இல்லை வேறு வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட்? இப்போ அடிப்படையில் எப்படி பார்க்கணாங்க, மஞ்சக்காமலை பொதுவாகவே வந்து என்னென்னா ஒரு 80% வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ என்கிற இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது தான் மஞ்சக்காமலை. அப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ என்கிற வைரஸ் தாக்கி மஞ்சக்காமலை வர்றது தான் காமனாக அந்த இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு வரக்கூடியது. அப்போ இந்த வியாதி வரும்பொழுது என்ன ஆகுது, ஈஸியாக ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலேயும் குணமாயிடும். இந்த ஹெப்படைட்டிஸ் பின்னு இருக்குது பாருங்க, இந்த ஹெப்படைட்டிஸ் பிங்கிறதுனால என்னாகும், கண்ணில் மஞ்சளாக தெரியாது. இதைத்தான் கிராமங்களில் என்ன சொல்லுவாங்க, இது வெள்ளை மஞ்சக்காமலைன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக மஞ்சக்காமலைன்னா கண்ணில் பார்த்தா மஞ்சளாக இருக்கும், அதான மஞ்சள் காமாலைன்னு சொல்கிறோம். ஆனால் ஹெப்படைட்டிஸ் பிங்கிறது வந்து அதுவும் கல்லீரலை பாதிக்குது தான், ஆனால் அந்த அளவுக்கு மஞ்சக்காமலை இருக்காது. ஆனால் அது பேர் வெள்ளை மஞ்சக்காமலைன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அது ஒரு முறை நம்ம உடம்புல வந்துருச்சு அப்படின்னா, ஹெப்படைட்டிஸ் பி என்கிற வைரஸ் வந்து கல்லீரலை பாதிச்சிருச்சுன்னா வாழ்நாள் பூராக நம்மோடு இருக்கும், நம்மளை விட்டு போகவே போகாது. அதே போல் சிடி இது போன்றது எல்லாமே வந்து கல்லீரலை பாதிக்கும். இது ஒன்று வச்சுக்கணும். இதுக்கடுத்து சில வியாதிகள்னாலையும் மஞ்சக்காமலை வரும், குறிப்பாக வந்து எலி ஜுரம்னு சொல்லக்கூடியது. இப்போ மழைக்காலம் வருது, இப்போ மழைக்காலத்தில் வந்து என்னாகும், எலி இருக்கக்கூடிய சிறுநீர் வந்து அந்த தண்ணியில் பட்டுரும். அந்த தண்ணியில் நம்ம நடந்து போகும்போது நம்ம காலில் வந்து அந்த எலியினுடைய சிறுநீர் நம்ம காலில் பட்டுருச்சு அப்படின்னா நம்ம காலின் மூலமாக அந்த கிருமி வந்து மேலே வந்து லிவரை பாதிக்கும், அதனாலையும் மஞ்சக்காமலை வரும். மலேரியா ஜுரத்தினாலையும் மஞ்சக்காமலை வரலாம், டெங்கு ஜுரத்தினாலையும் மஞ்சக்காமலை வரலாம். அதுங்களா, அப்போ மஞ்சக்காமலை இது எப்படி வைத்தியம் பண்ணுனா, அந்த மஞ்சக்காமலை எதனால் வருகிறது என்ற ஆணி வேரை நாம் தேட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது மஞ்சக்காமலைங்கிறது வந்து எல்லா வியாதிக்கான பொதுவான அறிகுறி,
அதனுடைய ஆணி வேறு என்று பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம மஞ்சக்கா மாலை ஒருத்துக்கு வந்துருச்சு, அதனுடைய ஆணி வேற போய் தேடணும். என்ன காரணத்தினால் மஞ்சக்கா மாலை வந்தது, இது ஹெப்படைட்டிஸ் ஏவா பியா என்று பார்க்க வேண்டும். இல்லை மலேரியா ஜுரத்தினால வந்திருக்கிறதா, இல்லை எலி ஜுரத்தினால் வந்திருக்கிறதா, இல்லை லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற ஜுரத்தினால் வந்திருக்கிறதா, இல்லை நம்ம இருக்கக்கூடிய வேறு என்ன காரணத்தினால் வந்திருக்கிறது என்ற ஆணி வேரை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த மருந்துகளை நாம் கொடுக்கணும். இதனால் எப்படி சார் உயிரிழப்பு ஏற்படுது? இப்போ தான் மஞ்சக்காமாலை அண்ட் ஃபைனலாக வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லி தான் ஒரு வைரஸ் வருது, ஆனால் வந்து மஞ்சக்காமாலையில் உயிரிழக்கிறாங்களே. கண்டிப்பாங்க. இப்போ மஞ்சக்காமாலைங்கிறது வந்து ஒரு அறிகுறி, ஒரு வியாதியினுடைய அறிகுறி. ஆணி வேர் என்னது? வியாதி. அப்போ எந்த வியாதி அவங்களுக்கு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணுமல்ல. ஈவன் கேன்சர் நோயில் கூட மஞ்சக்காமாலை வரும். அப்போ கேன்சர் நோய் வந்துச்சுன்னா உயிரிழப்பு வருமா வராதா? வரும், கண்டிப்பாக வரும். அப்போ ஈவன் இப்போ எலிஜுரத்தில் கூட உயிரிழப்பு வரும். சரியானபடி நான் வைத்தியம் இல்லை, எலிஜுரத்தில் உயிரிழப்பு வரும். டெங்கு ஜுரத்தில் உயிரிழப்பு வருமா? வரும். ஏனென்றால் டெங்கு ஜுரத்திலையும் மஞ்சக்காமாலை வரும். அப்போ எந்த ஒரு வியாதியும் மஞ்சக்காமாலை வந்தால் அது நம்ம மருத்துவரை சீக்கிரமாக அணுகி அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அது சரியாக போயிடும். ஸோ எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும்போது நம்ம டாக்டரை பார்க்கறது நல்லது சார்? என்ன சிம்டம்ஸ் தெரியுங்களா? முதல்ல கண் மஞ்சளாக இருக்குது, யூரின் மஞ்சளாக போகுது, உடம்புல அசௌரியம் வருது, ஒரே டயர்ட்னஸ் இருக்குது, பசி எடுக்கலை, வாந்தி இருக்குது, மயக்கம் இருக்குது, ஜீரணமாகலை. இந்த மாதிரி அறிகுறிகள் வந்தாவே நம்ம மருத்துவரை அணுகணும். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வேறு எதுவும் கிடையாதா? இதுவுமே வந்து மஞ்சக்காமலைக்கு ஒரு பெரிய சிம்டம்ஸாக இருக்குது. இதுக்குமே வந்து ஒரு 1 week எடுத்துக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மஞ்சக்காமலை தான் அப்படின்றதுக்கு வேறு எந்த இப்போ எப்படி அப்படின்னாங்க, நாலேஜ் இஸ் அ பவர்னு சொல்கிறோம். எந்த வியாதியும் வியாதி வந்த பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட வியாதி வருவதற்கு முன்னாடியே நம்ம சீக்கிரமாக குணப்படுத்தலாம். அப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து உடம்பு வந்து உங்களுடைய உடம்புடைய வாகு உங்களுடைய இயக்கம் தெரியும். நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, நல்லா எழுந்திருப்பீங்க, நல்லா தலைவலியெல்லாம் எதுவும் இருக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஒருவேளை உங்கள் உடம்பில் ஏதாவது மாற்றம் வருது. அப்படி மாற்றம் வரும்பொழுதே நீங்கள் என்ன பண்ணணும், அலர்ட் ஆகணும். ஏன் நம்ம உடம்புல அந்த மாற்றம் வருதுன்னு நீங்கள் யோசிக்கணும். அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி மாற்றம் வந்த பிறகு நீங்கள் இமீடியட்டாக மருத்துவரை அணுகணும். மருத்துவரை நேரில் போய் பார்க்கணும் தேவையே கிடையாது. இப்போல்லாம் வந்து ஃபோன்லேயே நம்ம பேசி கேட்டுக்கலாம், இல்லை டெலிஃபோனில் கேட்டுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு சொல்லலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கலாம். இதுதான் அடிப்படையே. அறிகுறிகள் வரும்பொழுது, உடம்புல பிரச்சனைகள் வரும்பொழுது இமீடியட்டாக மருத்துவரை, டாக்டர் இந்த மாதிரி ஒரு எனக்கு அறிகுறி இருக்குது, சிம்டம்ஸ் இருக்குது, இது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் உடனே வைத்தியம் பண்ணுவார். ஆனால் மஞ்சக்காமாலை வருவதற்கான சில அறிகுறிகள் இருக்குது. முக்கியமாக குறிப்பாக பசி எடுக்காதுங்க. ரெண்டாவது வந்து வயிறு கொஞ்சம் ஜீரணமாகாது, கண்ணில் மஞ்சள் தெரியும், யூரின் ஏர்லி மார்னிங் யூரின் போகும்பொழுது அது கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். ஸோ இதுதான் மஞ்சக்காமாலைக்கான அறிகுறி. ஒருவேளை கிராமங்களில் எப்படி தெரியுமா கண்டுபிடிப்பாங்க மஞ்சக்காமலை இருக்கான்னு? ரொம்ப யூரின் மஞ்சளாக போச்சுன்னா அந்த யூரின் எடுத்து வந்து சோறு இருக்கு இல்லைங்க, வடித்த சோறு எடுத்து அந்த யூரினில் அந்த சோறு போட்டுருவாங்க. சோறு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த சோறை எடுப்பாங்க. சோறு எடுத்து சோறில் வந்து மஞ்சளாக மாறிடும். அப்போ அது மஞ்சக்காமலைன்னு கண்டுபிடிப்பாங்க. இது கிராமங்களில் இருக்கக்கூடிய இது. இப்போ தான் வந்து கிராமத்தில் தோறும் மருத்துவமனைகள்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த கவலையெல்லாம் கிடையாது. மருத்துவர் அணுகி ஒரே ஒரு யூரின் நம்ம பிடிச்சி டெஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு நிமிடத்திலேயே நம்ம மஞ்சக்காமலை இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இதை தாண்டி கிராமங்களில் வந்து இந்த மஞ்சக்காமலைக்கு ஏன் பெருசாக ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது? இப்போ மஞ்சக்காமலை அப்படின்னா கூடமே பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கே இருக்காங்களே, ஏன் அதனால்? என்ன கிராமத்தில் பொறுத்து எப்படின்னாங்க, கிராமங்களில் வந்து அவங்களுக்கு பாரம்பரியமாக ஒரு மருத்துவத்தை உள்வாங்கியிருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக நான் சொல்லியிருக்கிறேன், மஞ்சக்காமலை வந்தாவே அந்த குறிப்பாக ஹெப்படைட்டிஸ் ஏ என்கிற மஞ்சக்காமலை தான் அதிகமான பேர்த்துக்கு வரும். ஒரு 80 பேர்த்துக்கு 80% வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ தான், மீதி இருக்கக்கூடிய 20% தான் மற்ற மஞ்சக்காமலைகள்லாம், பிசிடி, மற்ற கேன்சர்னாலே வர்றது, கல்லுனாலே வர்றதுக்கூடிய மஞ்சக்காமலைகளும் சதவீதம் கம்மி. அப்போ இந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு வித ஒரு புரிதல் இருக்குது, ஒரு அறிவு இருக்குது. என்னென்னா, ஓ பெருவாரியாக வந்து இந்த மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா குணமாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில சமயத்தில் மாட்டிக்குவாங்க. என்ன அப்படின்னா, சில மஞ்சக்காமலை அவனை விட்டு போகவே போகாது. அப்போ அது வேறு பிரச்சனையாக இருக்கும். அப்போது இந்த ட்ரீட்மெண்ட் இல்லாத காலத்துலேயும் இந்த வைத்தியம் இல்லாத காலத்துலேயும் இது போன்ற காலங்களில் தான் வந்து நம்ம வந்து லேட்டாக போகலாம், நம்ம வந்து டாக்டர் இல்லாத காலத்துலேயும் நம்மளே நாமளே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு, எல்லா இடத்துலையும் ஆஸ்பத்திரி வந்துருச்சு, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஃபோனில் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ வந்து இமீடியட்டாக மருத்துவரை அணுகணும்.
கிராமத்தில் என்ன அப்படின்னா விழிப்புணர்வு கம்மி, லேட்டாக போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டாவது உனக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும். கிராமங்களில் வந்து வயலுக்கு போகணும், மாடு மேய்க்க போகணும், ஆடு மேய்க்க போகணும், வயலுக்கு போகணும், மற்ற வேலைக்கெல்லாம் போகணும், இல்லை கம்பெனிக்கு போகணும், அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் பார்ப்பாங்க, சரி சரியாக போயிடும், சரியாக போயிடும், இது கேஸ்டபுளாக இருக்கும், இது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னே காலம் தாழ்த்திடுவாங்க. காலம் தாழ்த்தி ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்த பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் வேறு இருக்கும், பொருளாதார சூழ்நிலைகள் இருக்கும், இது போன்ற பல சூழ்நிலைகள் கிராம மக்கள் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஆனால் அடிப்படை என்ன வேணும் கிராம மக்களுக்கு அப்படின்னா விழிப்புணர்வு வேணும். அப்போ விழிப்புணர்வு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு முன்னாடியெல்லாம் கிராமங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிபி நோயெல்லாம் ரொம்ப அழிச்சிட்டோம், குறைஞ்சிருச்சு. அப்போது டிபி நோய்க்கு பற்றி வந்து கிராமங்கள் தோறும் எல்லா செவத்துலேயும் சரி மற்ற இடத்துலையும் நம்ம வந்து விளக்கமாக வந்து ஒரு விளம்பரம் பண்ணியிருப்போம். என்னென்னா தொடர்ந்து இருமல் இருந்தால், பசி எடுக்கவில்லை என்றால், தொடர்ந்து காய்ச்சல் அடித்து கொண்டே இருந்தால் உடனே மருத்துவரை அணுகும், இது காச நோயாக இருக்கலாம் என்கிற விளம்பரம் எல்லாம் போயிருக்கும். அப்போ அந்த மாதிரி விளம்பரங்கள் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வருது, அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அதுபோல் மஞ்சக்காமாலை நோய்களும் வந்து பொதுவாகவே இந்த வியாதி சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு அதிகமாக கொடுக்க 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 கண்டிப்பாக அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். சார், இந்த மஞ்சக்காமலை நோய் வந்து ஒரு தொற்று நோயா? சில மஞ்சக்காமலை தான் கிட்ட க்ளோஸாக பழகும் போது பரவும். குறிப்பாக ஆல்கஹால் வந்து அதிகமாக சாப்பிடும்போது அது என்ன ஆகுதுன்னா அது கல்லீரலை பாதிக்கும். குடிக்கிறவங்க வந்து கொஞ்ச காலம் குடிக்கும் பொழுது கல்லீரல் பாதிப்பே வராது, ரொம்ப நீண்ட காலம் குடிக்கிறாங்க, அளவுக்கு மேலே அதிகமாக குடிக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதை என்ன